விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து. முதலமைச்சர் அவர்கள் வாழ்த்து சொல்லித்தான் நீங்கள் விநாயகருக்கு பூஜை போட்டு விழாவை எடுக்கின்றீர்கள் என்கிற அர்த்தம் கிடையாது. ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது அந்த முதலமைச்சருடைய தன்மை எப்படி இருக்கிறது என்பதை அந்த முதலமைச்சர் நடந்து கொள்ளுகின்ற விதத்தை பார்த்து நமக்கு தெரியும். மத்த மத நண்பர்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு முண்டி அடித்துக் கொண்டு வாழ்த்து சொல்லக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் எந்த விதமான இந்து பண்டிகைகளுக்கும் தீபாவளி உட்பட விநாயகர் சதுர்த்தி உட்பட நான் வாழ்த்து சொல்ல மாட்டேன் என்று முரண்டு பிடிப்பது இது எந்த விதமான மத சார்பற்ற அரசு. அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் ஒரு கேள்வி எழுப்பினோம். மத சார்பற்ற அரசு என்று சொல்லுவதற்கு முதலமைச்சருக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. தமிழகத்திலே மத பிரச்சனையை ஊக்குவிக்கக்கூடிய கட்சியாக திமுக, ஊக்குவிக்கக்கூடிய முதலமைச்சராக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மாறி இருக்கின்றார்கள். காரணம், ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்த்து சொல்லி இன்னொரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்த்து சொல்லாத பொழுது மத கலவரத்திற்கு முதலமைச்சர் அவர்களை வித்திட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்று. அனைவரையும் சமமாக மதிப்பது கிடையாது. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை நீங்கள் பாருங்கள். அனைத்து மதம், அது ஜெயின் மதத்தில் இருக்கக்கூடிய மிச்சாமி தொக்குதாம் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு விழா 3 தினத்திற்கு முன்பு கொண்டாடினார்கள், அதற்கும் வாழ்த்து. கிறிஸ்துவ மத நண்பர்கள் கொண்டாடக்கூடிய அந்த பண்டிகைக்கு வாழ்த்து. இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கொண்டாடக்கூடிய பண்டிகைக்கு வாழ்த்து. அது மட்டுமல்ல, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய காஜா மொயினுதீன் சிஸ்தி அந்த சூஃபி செயின்டினுடைய கல்லறைக்கு ஒரு வருடமும் கூட பாரத பிரதமர் அவர்கள் சத்தார் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். சத்தார், சத்தார் என்பது சூஃபி செயின்டில் இருக்கக்கூடிய அந்த மா மனிதருக்கு நாம் அன்பளிப்பாக பிரசாதமாக இங்கே இருந்து அனுப்பி வைப்பது. அதை பாரத பிரதமர் அவர்கள் 2014 ஒரு வருடம் தவறாமல் காஜா மொயினுதீன் சிஸ்தி அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சூஃபி அந்த செயின்ட் அந்த கல்லறைக்கு ஒரு வருடமும் அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் வெட்கம் இல்லாமல் எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் பாரத பிரதமரை பார்த்து ஒரு மதத்திற்கு மட்டும் இவர்கள் ஆட்சி செய்கின்றார்கள், வேறு மதத்திற்கு இவர்கள் ஒருங்கிணைத்து ஆட்சி செய்யவில்லை என்கின்ற பொய் பிரச்சாரம். நம் ஆட்சிக்கு வந்த பிறகு இஸ்லாமிய குறிப்பாக இஸ்லாமிய மாணவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் இந்து மாணவர்களுக்கு கூட கிடைக்கிறது. காரணம், பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய மாணவர்களை கண்டுபிடித்து அவர்களிடம் இஸ்லாமத்தை பற்றி தப்பான போதனைகளை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக குரானை வைத்து பொய்யையும் புரட்டையும் பேசக்கூடிய ஓவாசி போன்றவர்களை தடுத்து நிறுத்துவதற்காக இஸ்லாமியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. அவர்கள் படிக்க வேண்டும் என்று, அவர்கள் இஸ்லாமை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று. இது அனைத்தையும் கூட நம்முடைய மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் 2000 ஆண்டுகளாக மறைக்கப்பட்ட கலாச்சாரத்தை தோண்டி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அது ராமர் கோவிலிலே கட்டப்பட்ட கோவிலாக இருக்கலாம், அடுத்த வருடத்திலே கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது. காசி விஸ்வநாத் கோவிலரை பற்றி நமக்கு தெரியும், காசி விஸ்வநாதர் ஆலயத்தை. கடைசியாக அகல்யா தேவி ஹோல்கர் அவர்கள் இந்தியாவிலே எங்கேயெல்லாம் முஸ்லீம் படையெடுக்கும் பொழுது இந்து கோவில்கள் தகர்க்கப்பட்டதோ அகல்யபாய் ஹோல்கர் மகாராணி அவர்கள் ஒரு ஒரு இடமாக சென்று கோயிலை கட்டினார். காசி விஸ்வநாதர் கோயிலையும் கூட இஸ்லாமியர்கள் தகர்த்தெறிந்த பொழுது அகல்யபாய் ஹோல்கர் அவர்கள் அந்த கோவிலை கட்டி முடித்தார். அதன் பின்னும் 300 ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு அந்த கோவிலை புனர் நிர்மாணம் செய்து நாட்டு மக்களுக்காக பாரத பிரதமர் கொடுத்திருக்கிறார். நிறைய இடத்துல சொல்லுவாங்க தமிழக மண்ணில் தேசியம் கொஞ்சம் குறைவன். சமீபத்தில் ராம் ஜென்மபூமி ட்ரஸ்ட், அந்த ட்ரஸ்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கிட்ட பேசினேன். அவர் சொல்லிய கருத்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்தியாவிலே ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்கின்ற நிதி நாம் மக்களிடம் கேட்ட பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய 3 மாநிலத்தில் தமிழகமும் இருக்கிறது, அதிக நிதி கொடுத்த மாநிலமாக. ராமர் கோவில் நமக்கு இல்லை, இங்கு இல்லை, ஆயிரக்கணக்கான மைலை தாண்டி இருக்கிறது பக்கத்து மாநிலத்தில். 3 மாநிலமாக நிதி கொடுத்திருக்கின்றோம். தமிழகத்தில் ஒரு மனிதர் 25 கோடி ரூபாய் ராமர் கோவில் கட்டுவதற்காக செக்கில் கொடுத்திருக்காங்க. 5 ரூபாயும் கொடுத்திருக்காங்க, 10 ரூபாயும் கொடுத்திருக்காங்க, 500 ரூபாயும் கொடுத்திருக்காங்க. அனைத்தும் சமம்தான், எந்த பணத்திற்கும் உயரம் குறைவு என்று எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய இந்த தமிழ் மண் எப்பொழுதுமே ஆன்மீக மண்ணாக, தேசிய மண்ணாக ஆண்டாண்டு காலமாக இருக்கிறது.